குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம வரலாறு அழகு 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்குறோம். இந்த பாடத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள், கல்வியின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் பங்களிப்பு, தமிழ்நாட்டில் காங்கிரஸின் அரசியலுக்கு நீதி கட்சியின் சவால்கள், தமிழ்நாட்டில் காங்கிரஸின் போர் குணமிக்க வெகு மக்கள் இயக்கங்கள் ஆகியவற்றை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட போராட்டங்கள் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலையை மட்டும் பெற்றுத்தருகின்ற ஒரு போராட்டமாக இல்லாமல் தீங்கினை விளைவிக்கின்ற ஜாதி முறை ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளிலிருந்தும் மக்களுக்கு விடுதலை பெறுவதற்கான ஒரு போராட்டமாக அமைந்தது. ஓகேயா? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்றது. 1852 கஜ்ஜூலு லட்சுமி நரசு சீனிவாசனார் அவர்களை சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பெற்ற ஒரு நிறுவனம் தான் சென்னை வாசிகள் சங்கம். இதில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்கன்னா, தன்னுடைய உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்றவை தான் இதனுடைய நோக்கமாக காணப்பட்டது. அப்புறமா இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் ஒரு சட்டம் ஒழிக்கப்படுது. அது என்ன சட்டம்னா சித்திரவதை சட்டம். சித்திரவதை சட்டம்னா ஃபஸ்ட்டு சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. இதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நிர்பந்தப்படுத்தியது தான் இந்த சித்திரவதை சட்டம். அதை இந்த இயக்கம் ஒழித்தது. அதே மாதிரி முத்துசாமி, அதாவது டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு. இவர் நியமிக்கப்பட்டதை பல பத்திரிகைகளும் விமர்சனம் செய்கிறது. அப்போ இந்தியாவில் இருக்கிற பத்திரிகைகள் ஒரு இந்திய நீதிபதியை ஏன் விமர்சனம் செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கு விமர்சனம் செய்த அனைத்து பத்திரிகைகளுமே யாருடைய பத்திரிகைகள், ஐரோப்பியர்களால் நடத்தப்படும் பத்திரிகைகள். இதை படித்த இந்திய இளைஞர்கள் பார்க்குறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மவே என்ன செய்யலாம், ஒரு பத்திரிகையை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி ஜி சுப்பிரமணியம், எம் வீரா ராகவச்சாரி ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸு 2 இப்படி மொத்தம் 4 சேர்ந்து தி இந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்குறாங்க. ஜி சுப்பிரமணியம் 1891 சுதேசி மித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்குகிறார். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு தான் சென்னை மகாஜன சபை. இந்த சென்னை மகாஜன சபையின் தலைவர் யாருன்னா பி ரங்கையா, செயலராக பி அனந்தராஜாலு அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றார். ஸ்டார்டிங்கில் இந்த சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள், அதாவது அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு இது வந்து வழிகோலியது. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு, அந்த இயக்கம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே 1884 அடையாறு அப்படிங்கிற இடத்துல பிரம்மஞான சபையில் சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே 1884 டிசம்பரில் அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபையில் கூடுறாங்க. இதில் நிறைய தலைவர்கள் அட்டன் பண்ணுறாங்க. யாரெல்லாம்னா தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தாச்சார்லு போன்றோரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கலந்துக்கிட்ட எல்லா தலைவர்களுமே மிதவாதிகள் தான். இவங்க என்ன ப்ராசஸ் பண்ணாங்க, இவங்களுடைய ப்ராசஸிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கூட்டங்களில் அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் இவங்களுடைய செயல்பாடாக இருந்தது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதற் கூட்டம் 1885 மும்பையில் நடக்குது பிள்ளைங்களா. இதில் மொத்தம் 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. இதில் 22 சென்னையை சேர்ந்தவர்கள். இதெல்லாம் இதோட பிஃபோர் த லெசன்ஸில் படிச்சிருப்போம். ஓகேயா? எல்லாமே ரிலேட்டடாக தான் வரும். செகண்டு மாநாடு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் 2 மாநாடு 1886 கொல்கத்தாவில் நடைபெற்றது. இங்கு தலைமை வகித்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. 3 மாநாடு சென்னையில் நடைபெறுகிறது.
அதன் தலைமை வைத்தவர் பத்ருதீன் தியாப்ஜி. சென்னையில் இன்றைக்கி நம்ம ஆயிரம் விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல மக்கீஸ் தோட்டத்தில் தான் நடைபெற்றது. இந்த மூன்றாவது மாநாட்டில் 607 அகில இந்திய பிரதிநிதிகள், சென்னையை சேர்ந்தவர்கள் 362 பேர் இதில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு சுதேசி இயக்கம். இதுக்கு முந்தின லெசனில் நம்ம பார்த்துருக்கோம், சுதேசி இயக்கம் எந்த பிரிவினைக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது? 1905 கட்சன் பிரபுவால் கொண்டு வரப்பட்ட வங்க பிரிவினைக்கு பிறகு சுதேசி இயக்கம் வீரநடை போட்டது. தமிழ்நாட்டில் இதனுடைய முழக்கங்கள் எப்படி இருந்தது, எத்தகைய வினைகளை புரிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் எதிர்வினையாக வ.உ. சிதம்பரனார், வி. சர்க்கரையா, சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரிய ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த சுதேசி இயக்க தலைவர்களாக இருந்தாங்க. இவங்க வந்து முதன் முதல்ல மக்களை திரட்டுவதற்காக தங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை பயன்படுத்துகிறாங்க. நம்ம சுப்பிரமணிய பாரதி எல்லாருக்குமே தெரியும், நாட்டு பற்றுமை உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் அவருடைய தேசிய பக்தி பாடல்கள் மிக முக்கியமாக கருதப்பட்டது. அதே மாதிரி அவருடைய இதழ்கள் சுதேசி மித்திரன், இந்தியா ஆகிய இரண்டும் முக்கிய இதழ்களாக கருதப்பட்டது. தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அவருடைய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருந்தது. அவரோ தமிழகம் எங்கும் சென்று தன்னுடைய புரட்சி கருத்துக்களை சொற்பொழிவாக பகிர்ந்தளிக்கிறார். இதே மாதிரி தான் சுதேசி நீராவி கப்பல் வ.உ.சி. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வ.உ.சி. தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், அதில் வந்து இரண்டு கப்பல்கள் அவர் விலைக்கு வாங்குறாரு. அதனுடைய பெயர் என்னன்னா காலியா லாவோ. அதை விலைக்கு வாங்கி எந்த இரு இடங்களுக்கிடையே அந்த கப்பலை ஓட்டுறாருன்னா, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இந்த கப்பல்களை ஓட்டுறார். ஓகே, நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் நம்ம வ.உ.சி. சுப்பிரமணியம், வ.உ.சி. பிளஸ் சுப்பிரமணிய சிவா, இவங்க ரெண்டு பேரும் தோளோடு தோள் நிற்கிறாங்க. பிபின் சந்திரபாலின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதில் வ.உ.சியும் சிவாவும் அவ்வாறு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக என்ன செய்கிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. இந்த தலைவர்கள் இருவர் மீதும் அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. வ.உ.சிக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா, 2 கடுமையான ஆயுள் தண்டனை, அதாவது அவருக்கு வந்து 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்படுது. மக்கள் செல்வாக்கு மிக்கவங்க இல்லையா, உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, கலகத்தில் ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி இந்த இரு தலைவர்களும் கைது செய்யப்பட்டதன் செய்தி பரவியதால் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது. இதை தான் என்ன சொல்கிறாங்க, திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலகத்தில் காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டடங்கள் எல்லாமே தீக்கிரையாக்கப்படுகிறது. காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்படுறாங்க. நம்ம சுப்பிரமணிய பாரதி எங்கே போகிறாரு, ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே தான் யார் இருக்கா, ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஸோ இத்தகைய தமிழ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பல தலைவர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன செஞ்சாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி தேசியவாதிகளின் செயல்பாடு, புரட்சிகர தேசியவாதிகளுக்கு எல்லாமே பாண்டிச்சேரி தான் ஒரு புகலிடமாக இருந்தது. அதே மாதிரி லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ், அப்புறமா பாரிஸில் இருந்த நிறுவனங்கள் எல்லாமே இவங்களுக்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. அதே மாதிரி செய்தித்தாள்கள், புரட்சிவாத செய்தித்தாள்கள் இதெல்லாம் தெரியுமா, இந்தியா, விஜயா, சூரியோதயம் எல்லாமே பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த பத்திரிகைகள் தான். இவை அனைத்துமே மக்களிடையே புரட்சிகர செயல்பாடுகளை ஊக்குவித்தது. இத்தகைய நிலையில தான் 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்குறாங்க. அதுல ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே எதை கொண்டு வர்றது, நாட்டு பற்றை தூண்டுவது, இதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் இந்த அமைப்பால் தூண்டப்பட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் W.D.E. ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொண்டாரு. அதன் பின்னர் தன்னைத்தானே சுட்டுட்டார். இந்த மாதிரி புரட்சிகர
தேசியவாத செயல்பாடுகளும் தமிழ்நாட்டில் அரங்கேறியது. இத்தகைய காலகட்டத்தில் தான் தன்னாட்சி இயக்கம் யார் தோற்றுவித்தது? பம்பாயில் திலகர், சென்னை அடையாறில் யார்? அன்னி பெசன்ட். இஸ் நீட் அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அதை ஃபாலோ பண்ணி இந்தியாவிலையும் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குகிறாங்க. தன்னுடைய திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக இரண்டு செய்தித்தாள்களை தொடங்குகிறாங்க. இதெல்லாம் நியூ இந்தியா, காமன்வெல். அவங்க அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்ற கருத்தை முன்வைத்தவங்க நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அதே மாதிரி உங்களுடைய இரண்டு புத்தகங்கள், என்னென்ன புத்தகங்கள்? மக்களை தட்டி எழுப்பிய புத்தகங்கள், விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் எனும் இரண்டு புத்தகங்களையும், சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் இவர் எழுதினார். பாருங்க, அயர்லாந்து பெண்மணி இந்திய மக்களுடைய விடுதலைக்காக பாடுபடுறாங்க. நெக்ஸ்ட், பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸுக்கு சவாலும். அந்த காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த அதிகமான தலைவர்கள் பிராமணர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய செல்வாக்கை தடுப்பதற்காக 1912 சென்னை திராவிடர் கழகம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதனுடைய செயலர் யார்? சி நடேசனார். சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினாங்க. பிராமண அல்லாதோர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்புறமா நீதி கட்சி அமைச்சரவை அமைக்குது பிள்ளைங்களா. 1920 தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்ததால 98 இடங்களில் 63 இடத்தில் நீதி கட்சி வெற்றியை பெற்று நீதி கட்சியின் முதல் முதலமைச்சராக ஏ சுப்பராயலு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதே மாதிரி 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைக்கிறார். 1919 இந்திய வரலாற்றில் என்ன நிகழ்வு? நம்ம பிஃபோர் த லெசனில் படிச்சிருக்கோம். எந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? ரௌலட் சட்டம். அதாவது சர் சிட்னி ரௌலட் என்பவரால் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் ரௌலட் சட்டம். இந்த சட்டம் எதை பரிந்துரைத்ததுன்னா, நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி அப்படின்ட்டு குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இதை கண்டு இந்தியர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. மக்கள் கோபத்துக்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய அந்த போராட்ட வடிவம் எது? சத்தியாகிரகம். அந்த சத்தியாகிரகத்தை இந்தியாவில் என்ன செய்கிறாரு? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இப்போ ரௌலட் சத்தியாகிரகம், தமிழகத்தில் இந்த ரௌலட் சத்தியாகிரகம் எவ்வாறு நடைபெற்றது அப்படி பார்த்தீங்கன்னா, மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றுறாரு. இந்த சட்டத்தை அவர் கருப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் கொண்டு வர்றாங்க. மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டம் கூடியது. நாடு முழுவதுமே அந்த நாள் முழுவதும் உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறாங்க. பல தலைவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். அதே மாதிரி இந்த கூட்டத்தில் அந்த தலைவர்கள் மட்டும் இல்லை பிள்ளைங்களா, தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதில் வந்து பங்கேற்கிறாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டு தலைவராக ஜோசப், ஜார்ஜ் ஜோசப் வந்து இந்த கூட்டத்தில் வந்து உரை நிகழ்த்துறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர். இவர் ஊர், இவருடைய சொந்த நேட்டிவ் பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம். கேரளாவில் பிறந்தாலும் மதுரையில் வசிப்பதை தான் இவர் விரும்பினார். அதனால் அந்த மதுரை மக்கள் இவரை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? இந்த ஜோசப், ஜார்ஜ் ஜோசஃபை வந்து ரோசாப்பு துறை அப்படின்ட்டு அழைச்சாங்க. ஸோ ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். கேரளாவில் பிறந்தாலும் மதுரையில் வாழ ஆசைப்பட்டவர் தான் இந்த ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்ட ஜார்ஜ் ஜோசப். சரி, அந்த ரௌலட் சட்டத்துக்கு அப்புறமா 1920 என்ன ஏற்படுகிறது? அந்த 19 ரௌலட் சட்டத்துக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பரிசும் வெகுமதியும் கொடுக்குறாங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை கூட அந்த போன லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இசனி 1919 ரௌலட் சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெறுகிறது இல்லையா? அந்த படுகொலையில் ஈடுபட்ட ஜெனரல் டயர் எல்லாரையும் சுட்டு கொண்டாரு. அவர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆங்கில அரசு
எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் அவரை விடுவித்து அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் கொடுக்குறாங்க. ஓகேயா? அதே மாதிரி முதல் உலகப் போரில் துருக்கி தோல்வியை தழுவுகிறது. இதனால் இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு இயக்கம் தான் என்னன்னு பார்த்தோம் போன லெசனில், கிலாபத் இயக்கம். அதை தொடங்கினவங்க அலி சகோதரர்கள். தமிழகத்தில் இந்த கிலாபத் இயக்கம் எவ்வாறு செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அதாவது பெரும் எண்ணிக்கையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முன்வர்றாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதே மாதிரி ஈரோட்டிலும் ஒரு கிலாபத் இயக்கம் அந்த மாநாடு அல்லது கூட்டம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம். நல்லாவே தெரியும், ஒத்துழையாமை இயக்கத்தை துடிப்புடன் செயல்படுத்தி வந்தவர் யார், காந்தியடிகள். காந்தியடிகள் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. ஓகே, தமிழ்நாட்டில் அது எவ்வாறு செயல்பட்டது, யார் அதற்கு தலைமையேற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜியும் ஈவே ராமசாமி நம்ம பெரியாரும் தான் இதற்கு தலைமையேற்று இயக்கங்களை அதாவது போராட்டங்களை நடத்தினாங்க. ஃபஸ்ட்டு வரிகுடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதி என்னது, விவசாயிகள் வரி கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால் தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. அதே மாதிரி சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்படுகிறது. அந்நிய பொருட்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது. சரியா, அது ஒரு பகுதியாக இருக்க, இன்னொரு பகுதியாக முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள். அதே மாதிரி இளவரசர் யார், வேல்ஸ் இளவரசர் எப்போ இந்தியாவுக்கு வருகை புரிந்தார், 1922 அவருடைய வருகையும் புறக்கணிக்கப்பட்டது. காவல்துறையினர் அடக்குமுறையில் ஈடுபடுறாங்க, பல தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. கடைசியில் 1922 சௌரி சௌரா நிகழ்ச்சி, எந்த லெசனில், 8வது லெசனில் டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த சௌரி சௌரா நிகழ்ச்சியில் எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டாங்க, 22. நல்லா ஞாபகத்தில் வைக்கலாம் இல்லைங்களா, 1922 22 காவலர்கள் எனது கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த வன்முறைக்கு வன்முறையை முன்னிட்டு காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டு கொண்டார். அப்புறமா 1923 எந்த கட்சி, சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய அதாவது காங்கிரஸில் இருந்தவங்க ரெண்டு பிரிவாக பிரிகிறாங்க, மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர். மாற்றத்தை விரும்பாதோர் என்ன செய்கிறாங்க, சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள் செல்ல விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டில் இத்தகைய சுயராஜ்ய கட்சி எவ்வாறு செயல்பட்டது, யார் தலைமையில் செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி ஆகியோர் தலைமையில் வெற்றிகரமாக செயல்பட்டு வந்தது. அப்புறமா 1926 சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராட்சி கட்சியினர் தான் அதிகமான வெற்றியை பெற்றனர். சுயேட்சி வேட்பாளரான பி சுப்பராயலு அங்கே என்ன செய்கிறாரு, சுப்பராயன் அவர் வந்து அமைச்சரவையை அமைக்கிறாரு. யாருடைய ஆதரவின் பேரில், சுயராஜ்ய கட்சியினரின் ஆதரவின் பேரில் சுயேட்சி வேட்பாளரான பி சுப்பராயன் அமைச்சரவையை அமைக்கிறாரு. ஓகேயா? நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. இந்த நீலுங்கிறவர் யாரு, ஜேம்ஸ் நீல், மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 1857 இந்தியாவில் ஒரு பெரும் கழகம், சிப்பாய் கழகம் ஏற்படுகிறது இல்லையாம்மா. இதில் கான்பூரில் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் இந்திய புரட்சியாளர்களால் கொல்லப்படுறாங்க. இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் தான் நீல் கொடூரமாக இந்தியர்களை வந்து என்ன செஞ்சார், அடக்கி நிறைய பேரை கொண்டுட்டார். ஆனால் இந்த நீல் என்பவரை, அதாவது ஜேம்ஸ் நீல், இந்திய வீரர் ஒருவரால் கடைசியில் கொல்லப்பட்டார். ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்கில பெண்களின் குழந்தைகளையும் இந்தியர்கள் கொல்றாங்க, அதற்கு வஞ்சம் தீர்க்க இந்த ஜேம்ஸ் நீல் அங்கே அனுப்பப்படுறாரு. அவரும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, அதிகமானவரை கொன்று குவித்தார். கடைசியில் இந்த நீல், ஜேம்ஸ் நீலை இந்திய வீரர் ஒருவரை கொல்றாரு. அதனால் இவரை வந்து புகழ்ந்து, அதாவது சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் இவருக்கு வந்து ஒரு சிலையை வைக்கிறாங்க. உடனே நம்ம இந்தியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்தியர்களின் உணர்வுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ராஜாஜி தலைமையில் ஏற்பட்ட அந்த காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இந்த சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னையில் அதே மாதிரி சைமன் குழுவை புறக்கணித்தல், இதுவும் அந்த 8வது லெசனில் பார்த்தோம். 1927 சர் ஜான் சைமன் தலைமையில் 7 பேர் இந்தியாவுக்கு வர்றாங்க.
ஆனால் இந்த ஏழு பேருமே வெள்ளையர்கள், ஒருத்தர் கூட இந்தியர்கள் இல்லை. இதனை வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் எதிர்த்தது. சென்னையில் எப்படி இதனுடைய செயல்பாடு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 1929 பிப்ரவரி 18 இந்த சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது கருப்பு கொடி காட்டப்பட்டு அதனை என்ன செஞ்சாங்க, எதிர்த்தாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி, இது கூட அதில் வந்து ஒரு குவஸ்டின்ஸ் தான், சரிங்களா? 8th லெசனில் வந்து ஒரு குவஸ்டின் ஆன்சர் தான். அதாவது என்ன, 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றுறாரு. அன்னைக்கு அந்த மாநாட்டில் அவர், லாகூர் மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, முழுமையான சுயராஜ்யம். முழுமையான சுயராஜ்யம்னா என்னது, முழுமையான சுதந்திரம் அடைவது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் இன்னொரு இதாக வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஃபர்ஸ்ட் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தவர் காந்தி. எங்க தண்டியில் தண்டியை நோக்கி அவர் பயணம் செய்து உப்பு சத்தியாகிரகத்தை மீறுறாரு, சாரி உப்பு சட்டத்தை மீறுகிறார். அதே மாதிரி வேதாரண்யத்தில் யார் இதை கொண்ட, தமிழகத்தில் வேதாரண்யம் மீன்ஸ் தமிழகம் இல்லையா, தமிழகத்தில் இது யார் நடைமுறைப்படுத்துகிறான்னா, 1930 April 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி April 28 தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யத்தை சென்றடைந்து என்ன செய்கிறாங்க, உப்பை கையில் எடுத்து சத்தியாகிரக அந்த உப்பு சட்டத்தை மீறுறாங்க. இதில் வந்து இந்த அணிவகுப்புக்கென்றே ஒரு பாடலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஏற்றுறாரு. என்ன பாட்டு தெரியுமா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற அந்த சிறப்பு பாடல் இந்த சத்தியாகிரகத்துக்கு போராட்டத்துக்கு என்றே உருவாக்கப்பட்ட ஒரு பாடல். இவ்வாறு உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி இறுதியில் கைது செய்யப்படுறாரு. அதே மாதிரி தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா, டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் எல்லாருமே சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்துல ஒரு முகாமை அமைக்கிறாங்க. ஆனால் அவங்க காவல்துறையினால் கைது செய்யப்பட்டாங்க. அது மாதிரி 1930 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினருடன் 3 மணி நேரம் நடைபெற்ற மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்தாங்க. அப்புறமா ராமேஸ்வரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் தெரியுமா, ருக்மணி லட்சுமிபதி ஆவார். அப்புறமா 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷியம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றுறாரு. அதே மாதிரி திருப்பூர் குமரன், திருப்பூர் குமரனை பற்றி நம்ம சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்போம். அவர் என்ன சொல்லுவோம், கொடி காத்த குமரன் அப்படிம்போம் இல்லையா. 1932 பிள்ளைங்களா, ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிக்க பாடல்களை பாடி ஊர்வலமாக போகிறாங்க. காவல்துறையினரால் இரக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டனர். பரவலாக திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் OKSR குமாரசாமி அவர் தன் அதாவது கீழே விழுந்து இறந்துடுறாரு. அந்த கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறக்குறாரு. இதனால தான் இவரை கொடி காத்த குமரன் என்று இவர் புகழப்படுகிறார். இவர் இறந்த பிறகு கூட அந்த கொடி எனது மண்ணில் படக்கூடாது அப்படின்ட்டு உயர்த்தி பிடித்துட்டே செத்துறாரு. நெக்ஸ்ட், முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1937 காங்கிரஸ் வெற்றி பெறுது பிள்ளைங்களா. அதில் யார், ராஜாஜி வந்து சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கிறாரு. இருந்தும் 1939 என்ன நடைபெறுகிறது, உலக வரலாற்றில் 2nd உலகப்போர். இந்த உலகப்போரில் இந்திய அமைச்சரவையை கலந்து ஆலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2nd உலகப்போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. அதே மாதிரி தமிழகத்திலும் ராஜாஜி தன்னுடைய அமைச்சரவையை ராஜினாமா செய்கிறாரு. அப்புறம் இந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்திய பள்ளிகளில் வந்து இந்தி மொழி கட்டாயமாக அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது. இதை கொண்டு வந்தவர் தமிழகத்தில் ராஜாஜி, சரியா? இது மக்களிடையே, அதாவது இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியது. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கை கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். அப்புறமா கடைசியா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், காந்தியடிகள் கொண்டு வந்தது தான். அதில் அவருடைய முழக்கம் என்ன, செய் அல்லது செத்துமடி. ஒரே நாள் இரவில் வந்து பல தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அதாவது ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வச்சுட்டு ரயிலை விட்டு அந்த தலைவர்கள் இறங்கியதுமே அவங்களை கைது செய்யணும், இதுதான் அவங்களுடைய எய்மாக இருந்தது.
இதை தெரிந்து கொண்ட காமராஜர் பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்தாரு. அவர் என்ன செய்கிறாரு, காவல்துறையினரின் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே இறங்கிவிட்டார். பிறகு தலைமறைவுமாகி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அதே மாதிரி இத்தகைய தலைவர்கள் மட்டும் இல்லை பிள்ளைங்களாம், உள்ளூர் வாசிகள் அதாவது மக்களும் பல இயக்கங்களில் ஈடுபட்டு புரட்சியை, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சியில் ஈடுபட்டாங்க. முடிவில் இந்திய விடுதலைக்கு இவை அனைத்துமே வழிகோலியது. ஆனால் சோகம் என்னன்னா, நாடு ஒரே இந்தியா அப்படின்ட்டு இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டது தான் ஒரு சோகம். சரியா, இதை கூட நம்ம டீட்டெயிலாக எங்கே பார்த்தோம், 8வது படத்தை பார்த்தோம். அதாவது 8வது படத்தில் வந்து இந்தியா முழுக்க இருந்த இயக்கங்கள், இந்திய சுதந்திர போராட்ட இயக்கங்களை பார்க்குறோம். பாடம் 9ல் அத்தகைய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எவ்வாறு செயல்பட்டது, எந்த தலைவர்களால் செயல்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.